வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, கன்சல்டன்ட் செக்ஸாலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட், டைரக்டர் கேகே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். ஒவ்வொரு எபிசோட்லேயும் செக்ஸ் லெசன்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு தடவையும் நம்ம புது புது டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பப்ளிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டால், ஒரு உடலுறவுக்கு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸுக்கு பிறகு எவ்வளவு நாளில் ப்ரெக்னன்சி வந்து அக்கர் ஆகும் அப்படிங்கிறது. சாதாரணமாக நம்ம வந்து உடலுறவு வைக்கும்போது ஆணோட உறுப்பு இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச உடனே செமனை வந்து வெளியில் தள்ளும், எக்ஸ்பெல் பண்ணும், எஜாக்குலேட் பண்ணும். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்சைட் த வஜைனா, பெண் உறுப்புக்குள்ளே. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் சைட் ஆஃப் வஜைனா, பெண் உறுப்புக்கு கொஞ்சம் வெளியே. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே செமனை பற்றி முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம் 2-3 தடவை. அதில் செமனோட டைப், கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த செமன்குள்ளே வந்து பல மில்லியன், அதாவது 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம். அப்ராக்சிமேட்டாக 1 ml மினிமம் 20 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்துருக்கும். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 2 to 5-6 ml வந்து பர் எஜாகுலேஷன் வந்து செமனோட கண்டென்ட் இருக்கும். அந்த குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 60 மில்லியன் ஸ்பெர்ம் இருக்கும் அப்படிங்கிறது நார்மல். அப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா, எஜாகுலேட் பண்ணோன்னே அந்த செமன் வந்து லிக்விஃபை ஆகிறதுக்கு இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி 20 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஸ்விம் பண்ணி வஜைனாக்குள்ளே மூவ் ஆகி, முதல்ல நம்ம வந்து பெண்ணோட உறுப்புகளை பற்றி பேசியிருந்தோம், அதில் வந்து அந்த கர்ப்பப்பையோட நுழைவு வாயில் ஆஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே என்டர் ஆகி யூட்ரஸ்குள்ளே ஃபெல்லோப்பியன் டியூப் வழியாக உள்ளே வந்து ட்ராவல் பண்ணும். அந்த ஃபெல்லோப்பியன் டியூப்பில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து ஓவரி சினைப்பையிலேருந்து சினை முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகும். அந்த சினை முட்டைகள் உற்பத்தி ஆகும்போது அதிலிருந்து ஓவம்னு சொல்லுவோம், கருமுட்டை வந்து ஒன்று வரும். அப்போது இந்த மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே போட்டி போட்டுட்டு ஸ்விம் பண்ணி போகும்போது, நாம் செக்ஸ் வச்ச அன்னைக்கு கரெக்டாக கருமுட்டை வந்து ஓவம் வந்து ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா, இந்த மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸும் வந்து அதுக்கிட்ட வந்து அட்டாக் பண்ணுவோம், அந்த கருமுட்டைக்குள்ளே போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும். அந்த கருமுட்டைக்குள்ளே முயற்சி பண்ணுறதுல ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அந்த கருமுட்டை ஓப்பன் ஆகும்போது. அப்போ அது பெனட்ரேட் பண்ணி உள்ளே போகும்போது ஸ்பெர்மோட அந்த ஹெட்டு மட்டும்தான் உள்ளே போகும், டெய்ல் வந்து வெளியிலேயே நின்றுக்கும். அப்போது அந்த ஸ்பெர்மோட ஹெட்டு உள்ளே போச்சுன்னா அங்கே தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அப்போ மீதி இருக்க ஸ்பெர்ம்ஸ் வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா, டெத் ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ அந்த உள்ளே போன ஸ்பெர்மோட ஹெட்டு வந்து உள்ளே வந்து கருவாக மாறுது. ஸோ நம்ம இதில் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே போனது வந்து டிவைட் ஆகி ஃபியூஸ் ஆகி அது 2-3 நாள் நடக்கும். எப்போ இந்த ஓவுலேஷனோட பீரியட் அப்படின்னா, ஒரு பெண் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் 1st நாள் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து 0 கணக்கு வச்சிங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 14th day வந்து இந்த ஓவுலேஷன், ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஓவம் வந்து, அதாவது ஃபாலிக்குள் ரப்சர் ஆகி ஓவம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டேட் வந்து அது. ஸோ எப்போ வந்து இன்டர்கோர்ஸ் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து என்ன கணக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடலுறவு வச்ச அன்னைக்கு அந்த கருமுட்டை உருவாயிருந்ததுன்னா, அதில் இருந்து தான் வந்து நமக்கு வந்து கரு உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து அப்ராக்சிமேட்டாக 30 days அப்படின்னா, ஒரு சைக்கிளுக்கு வந்து இன்னொரு சைக்கிளுக்கு இடையில் இருக்க கேப் அப்படின்னா, அந்த 14th day மேலே நம்ம இன்டர்கோர்ஸ் வைக்கும்போது இதெல்லாம் வந்து நடந்ததுன்னா தான் அந்த டைம் வச்ச இன்டர்கோர்ஸில் வந்து ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பீரியட்ஸ் ஆரம்பிக்கலேருந்து 1st 10 days பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி பீரியட்ஸ் அடுத்தது சைக்கிள் முடிகிறதுக்கான கடைசி 1-5 நாட்களில் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் கம்மி. மிடில் ஆஃப் த சைக்கிள், அந்த 14 to 18, 19, 20 தான் அந்த பீக் ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் ஆக தேவையில்லை. இந்த மெட்டீரியல் வந்து, இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாக்டரை வந்து நேரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.